திரு ஸ்ரீனிவாசன், உங்க புரிதலை எப்படி பார்க்குறீங்க? திரு பாலகிருஷ்ணனோட அறிக்கை அதற்கு முரசொலி கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். இல்லை, கூட்டணியில் இதனால் பெரிய பிரச்சனை மோதல் வரும் அப்படின்னு பார்க்கல. பட் என்னென்னா, இது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி எப்போதுமே அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா நீங்களும் சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, இங்கெல்லாம் வந்து கட்சிகளுக்குள்ளே இந்த கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்குன்னு. அதை தவறையும் இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும், ராஜீவ்காந்தி அந்த இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுல, கிளாஸ் ரிலீஸ் பண்ணுறதுலையும் திமுக காங்கிரஸுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்குமே முரண்பாட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அவர்கள் அந்த போராட்டம் பண்ணதெல்லாமும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இருக்குது. இங்கே வந்து என்ன ஒரே ஒரு கொள்கை இவங்களை வந்து யுனைட் பண்ணுது என்னன்னா, ஆன்டி பிஜேபி, அந்த ஒரு விஷயம் அது அதுதான் அவர்களுடைய ஒரே கொள்கையை தவிர, கொள்கையில் வந்து பல்வேறு கொள்கைகளில் இவங்களுக்கு ஒரே கருத்து இருக்குன்னா நான் பார்க்கல. என்னைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் எத்தனை நாள் ஒன்றா இருக்காங்களோ அது வரைக்கும் இவர்கள் ஒன்றா இருக்கக்கூடிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்குது. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கேல இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இவர்கள் வந்து அந்த பக்கம் போக முடியாது, அதனால இந்த பக்கம் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு சைட்லயும் எல்லாமே இருந்த கட்சிகள் தான். இப்போ திரு கனகராஜ் கூட மக்கள் நல கூட்டணி அமைச்ச வரலாம்னு இருக்கு, அதுவும் இருக்கு. இப்ப திரு கனகராஜ் அவர்கள் சொன்னாலும், கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் தான் இந்த மாதிரி மின்கட்டணம், இந்த மின்சார இதற்கான இந்த கட்டமைப்பு இதெல்லாம் பத்தி பேசினார். ஆனா 2011 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜெயலலிதா அவர்கள் கூட தான் கூட்டணி வச்சாங்க, அதிமுக கூட தான் கூட்டணி வச்சாங்க, திமுக எதிர்த்து தான் நின்று ஜெயிச்சாங்க. அப்புறம் 2014 ரெண்டு பேருமே வேணான்னு தனியா தான் நின்னாங்க. அதனால இந்த வரலாறு இருக்கு, ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. பிஜேபி அதிமுக சைட்ல இருக்கனால இவர்கள் எல்லாம் திமுக சைட்ல இருக்காங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. பாமக அந்த பக்கம் இருக்கிறனால விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் இருக்காங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல ஏதாவது அந்த பக்கத்துல மாற்றம் வந்துச்சுன்னா இதுக்கான பிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரே கொள்கை. அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாம போனா இவங்க எல்லாரும் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்கன்றீங்களா? போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இல்ல, இது வரலாறுல நடந்திருக்கு. இல்லைன்னா இப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? பாஜக அதிமுக சைட்ல இல்லாட்டி அந்த கூட்டணியில ஏதாவது பிரச்சனை இல்லாட்டி அவங்க கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பா அதிமுக ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. பார்கெனிங் பவர்ஸ் பொறுத்து எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்களோ பொறுத்தெல்லாம் மாறுவாங்களே தவிர, அதில் ஒன்றும் பெரிய திமுகவோட கொள்கையை ஏற்றுக்கிட்டா இந்த கட்சிகள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்த விஷயம், இந்த ஒரு கிரிட்டிசிசம்க்கு இவ்வளோ பெரிய எதிர்வினை வேணுமாங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்களும் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கலாம், இங்கே பதில் சொல்லலாம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், இப்படி இருக்கலாமே தவிர, நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து அவள் எதிரிகளோட வாய்க்கு அவள் கொடுத்துடாதீங்க, அவங்க நாக்கு தொங்க போட்டிருக்காங்கனால போகாதீங்க போது, இது ஒரு அச்சத்தோட வெளிப்பாடு தான் பார்க்குறேன். யாரை சொல்கிறாங்க எதிரிகள்னு? யாரை சொல்கிறாங்க? பாஜக அதிமுக கூட்டணியை தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக, அதுதான் தெரியுது. ஸோ இப்போ பாஜக கூட அலைன் பண்ண முடியாது, அப்போ அதிமுக கூட்டணியாக தான் இருக்க முடியும். அதிமுகவை தான் அவங்க மீன் பண்ணலாம் அந்த சைடுக்கு போகாமல் இருக்கணுங்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எதிர்வினை வந்து இந்த ஒரு விஷயத்துக்கே வேணுமா அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ நம்ம கேட்கல, கள்ளக்குறிச்சிக்கு பேசலாடி வேதகா பேசலன்னா, இது வந்து எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆளுந்தரப்புலேயே இருக்கிற ஒரு இது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு கசப்பான மருந்து மாதிரி தான் சொல்லி தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு கட்டாயத்தோடு தான் நாங்கள் பண்ணுறோன்னு. ஸோ இது எல்லா அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏழைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தெரிஞ்சதுனால தான் இவர்கள் இதுக்கான இவ்வளோ பெரிய எதிர்வினை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எதிர்வினை வந்து எக்ஸ்பிளனேஷனோட மட்டும் இல்லாமல், கூட்டணியில் வந்து விரிசல் வந்துடும் இல்லாட்டி ஆப்போசிட் சைடுக்கு இது அட்வான்டேஜாக போயிடுங்கிறதுக்கு சொல்கிறது வந்து ஒரு ஒரு சிக்னலாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஓப்பனான எதிர்வினை நீங்கள் ஆற்றக்கூடாதுங்கிற ஒரு சட்டில் மெசேஜ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எச்சரிக்கையா? எச்சரிக்கையா இருக்கலாம், சட்டில் மெசேஜ் எச்சரிக்கை இது வேணா இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு இவ்வளோ இது தேவையே இல்லை. கூட்டணி இருக்கும் போது உங்களுக்கு வேற, உங்களை யுனைட் பண்ற விஷயம் வேற. ஏன்னா நீங்க வந்து இப்ப எது சைட்ல இருக்கிற ஒரு அதிமுக அரசு இருந்தாங்கன்னா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதிமுக அரசு விமர்சிக்க போறாங்க. இவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அங்கே அவர்கள் பண்ணுற தவறோ இல்லாட்டி இவர்கள் எது தவறுன்னு நினைக்கிறாங்களோ அதை ஹைலைட் பண்ணுறது தான். ஸோ அதில் ஒன்றிணைய முடியும். நீங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை சொன்னால் நீங்கள் எடுக்க பாப்புலர் அன்பாப்புலர் டிசிஷன்ஸோ ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதிமுக அப்படி எடுக்கும்போது உங்களை ஈஸியாக யுனைட் பண்ணிவிடும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எப்போதுமே அப்போசிஷனில் வந்து யுனைட்டடாக இருக்கிறது ஈஸி. ஆளுங்கட்சியில் வரும்போது நீங்கள் அந்த அதுவும் ஒரு ரூலிங் கோலிஷன்லாம் இல்லாமல் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, நீங்கெல்லாம் வெளியிலேருந்து தான் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லாட்டி கூட்டணியில் இருக்கும்போது இந்த எந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ அவர்கள் வந்து இந்த மாதிரி அன்பாப்புலர் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது இந்த மாதிரி நிர்பந்தங்கள் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் மத்திய அரசு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது அதிமுகவோ அதிமுக ஒரு முடிவு எடுக்கும்போது இங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ நீட் அப்படி விமர்சிச்சுக்க மாதிரி நீட் விஷயத்தில் அதிமுகவோட ஸ்டாண்ட்ஸ் வேற தான் இருக்கும். இப்போ ஹிந்தி தமிழ் ஸ்டாண்ட் வேற, விமர்சனத்தை இவ்வளவு கூர்மையாக வச்ச மாதிரி அதுதான் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, என்இபி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கு மாற்றுக்கிறது இருக்கு. சோ அதிமுக எப்படி வைக்கறாங்க, அந்த பாஜக எப்படி அணுகுறாங்கங்கற ஒரு விஷயம் இருக்கு.
ஸோ அதுதான் சார். அப்போ வந்து அதிமுகவும் ஆளுங்கட்சி, பாஜகவும் அங்கே ஆளுங்கட்சி. ஸோ அந்த விஷயத்தில் அந்த ஒரு எப்படி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போறீங்கிறது வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஸோ எப்படி இப்போ திமுகவுக்கு சொல்கிறாங்களோ சில நிர்பந்தங்கள்லாம் இருக்கும், ஆனால் நாங்கள் சில இடத்துல விட்டு கொடுத்து தான் போகணும், மத்திய அரசோட சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லது நடக்கணும், பேச்சுவார்த்தையில் தான் நடக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ரெண்டு அரசு, அதாவது மாநில அரசும் மத்திய அரசும் டீல் பண்ணுற விதம் வேறமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே மாநில அரசு மட்டுமே இந்த டிசிஷன் எடுக்குமா, நான் என்ன சொன்னேன்னா இந்த அப்போசிஷனாக இருக்கும்போது உங்களுக்கு அதை யுனைட் பண்ணிடும், பவருக்கு வரும்போது இந்த ஸ்ட்ராங் அன்பாப்புலர் டிசிஷன் எடுக்குமா, மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணி ஒரு நேச்சுரல். ஸோ அதான் அந்த ஹனிமூன் பீரியட் ஓவர் ஆனப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் 6 months கோவிட் சுச்சுவேஷன் வெள்ளம் இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷனே வந்து 1.5 வருஷத்திலேயே இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா இன்னும் இருக்கு 2.5 வருஷம். அதுதானே சொல்றேன். சோ அந்த 1.5 வருஷத்துல இது இப்பவே இவங்க இவ்வளவு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே, அப்ப இனிமே சொல்லக்கூடாதோ அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை தான் வைக்கிறாங்களோன்னு தெரியல. இப்ப 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்துருச்சு, ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்ப இப்பவே நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் மற்ற சில அன்பாப்புலர் டிசிஷன்ஸோ இல்லாட்டி வேற ஏதாவது டிசிஷன் எடுக்கும் போது இந்த மாதிரி எதிர்வினை வரக்கூடாதுங்கிற மெசேஜ் வந்து அவர்கள் கொடுக்குறாங்களோன்னு நான் வந்து பாக்குறேன். ஓகே.